பாஸ்டர் ஜேக்கப் வில்லியம்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அக்காவை குறித்து சில வார்த்தைகள் சொல்லும்படி தேவன் எனக்கு இந்த நேரத்தை தந்தபடி நாள் கர்த்தர் நன்றியுடன் இருக்கிறேன். எனக்கும் அக்காவுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 9 வயது வித்தியாசம் இருக்கும். நான் ஸ்டூடெண்டாக இருக்கும் போது அக்கா டீச்சராக இருந்தார்கள். பின்பு அக்கா சண்டே ஸ்கூல் எச்சமாக மாறினார். எங்களுடைய பிரான்ச்சில் இல்லை, ஃப்ரேசர் டவுன்ல இல்லை, எங்களோட கிளையில எச்சமாக இருந்தார். இவங்க எல்லாம் நாங்கள் சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது இவங்க எல்லாம் மேல் கிளாஸ்ல பெரிய கிளாஸ்ல இருப்பார்கள். அக்காவுடைய முதலாவது காரியம் சொல்ல போனால் சண்டே ஸ்கூல்ல அவருடைய சண்டே ஸ்கூல் ஜீவியம் ஒரு விசேஷமான ஜீவியமாக இருக்கும். சிறு வயது முதற்கொண்டே சண்டே ஸ்கூலில் மிகவும் உண்மையாக இருப்பார்கள். இவருடைய ஜீவியத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட வஸ்திரங்கள், இவங்களோட எளிமையான ஜீவியம், வந்து கிளாஸில் உட்காருது, வெளியே போகிறது, ரொம்ப ஹையர் கிளாஸில் ரொம்ப சாட்சியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குமாய் உண்டாதாக. இந்த அந்த பேட்ச் ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பேட்ச் தான். கிறிஸ்டியக்கா பேட்சில் அந்த பேட்சில் இருந்தவங்க இப்போ எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கிருபை பெற்றாங்க. ரெண்டாவது அக்காவுடைய கிருபைகள் வரங்கள் தாரதுகள். பிறக்கும் போதே அக்காவை கொடுத்த சில தாரதுகள் ஒரு பாட்டு தான். சண்டே ஸ்கூல் போட்டியில் அவங்க ப்ரைஸ் வாங்காத நாளே அல்ல, சும்மா சைலண்டாக இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூலில் எங்கள் ஃப்ரேசர் டவுனில் எந்த போட்டியிலும் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் யா ஒன்றுமே தெரியாது. இவங்க பிரசங்க போட்டி, பாட்டு போட்டி, இந்த பாட்டெல்லாம் சும்மா சைலண்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் ப்ரைஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கர்த்தர்களுக்கு கொடுத்த ஒரு பிறக்கும் போதே கர்த்தர் கொடுத்த ஒரு தாலந்து. அது மாத்திரமே தேவன் கொடுத்த கிருபையும் கூட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இவருடைய அழைப்பு கொடுத்து சொல்லும்போது இவர்கள் 1980 ஊழியத்தில் அழைக்கப்பட்டார்கள். 1980 ஊழியத்தில் அழைக்கப்பட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக 8 வருடம் தாமதித்து 88 தான் ஊழியத்துக்கு வந்தார். நான் அக்காட்ட 1980 அக்காட்ட கேட்குறேன், அக்கா நீங்கள் இந்த வருஷம் ஊழியத்துக்கு போகிறீங்களான்னு கேட்குறேன். அப்போ நான் சின்ன பையன். அக்கா என் சைடில் கூட்டு போய் சொன்னாங்க, ஜேக்கா அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இப்போ நான் இந்த வருஷம் நான் ஊழியத்துக்கு போகல அப்படின்னா. 8 வருஷம் பொறுத்து தான் ஊழியத்துக்கு வந்தான். அப்போது இவருடைய ஊழியம் வந்து 1980 ஊழியத்துக்கு வர வேண்டியது. குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அதை அவர்கள் மாற்றி அவர்கள் 88 திரு ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் கத்திர வீட்டில் உண்மையாக இருந்தால் கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்ததாக அவருடைய மேகசின் ஊழியங்கள். கொஞ்ச நாள் அவர்களோடு கூட மேகசின் ஊழியத்தில் ஈடுபட கத்தர் கிருபை தந்தார். அவர்கள் ஹார்ட் இன்டீரியர் சாஃப்ட் ஃபேஸ், இருதயம் சிங்கத்தை போல தைரியமுள்ள இருதயம், ஆனால் முகமோ ஒரு மிருது உள்ள இருதயம். யார்ட்டையும் முகத்தில் எந்த வெறுப்பும் காமிக்க மாட்டாங்க, ஆனால் இருதயத்தில் அவங்க எடுத்த முடிவு முடிவு தான். சில மேக்சின் காரியங்கள்லாம் சில காரியங்கள் காரியத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பான். இந்த தான் போடணும், இந்த வார்த்தை தான் போடணும், இந்த ஆர்டிக்கல் தான் போடணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்ன ஒருவேளை போர்டு நடத்துதான் போர்டு சேர்ந்து பாச வெஸ்லி வார்த்தை சொல்லும் போது அவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மேக்சின் ஊழியங்களில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த ஊழியத்துக்கு நான் நடந்தபடி இப்போ பலரும் சொன்னார்கள், இரவும் பகலும் பாடுபட்டார்கள் நித்திரையை பார்க்காதபடிக்கு மேக்சின் ஊழியம். இரவும் பகலுமாய் பாடுபட்டார்கள். கத்தரிய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாதாகும். அடுத்ததாக கன்வென்ஷன். அவர்களோடு கூட சில கன்வென்ஷன் போக முடியா கத்தர் உதவி செய்தார். இப்போதும் கூட சில சாட்சி கொடுத்தார்கள். ஒரு வார்த்தை தமிழிலும் ஆங்கிலத்தோ தப்பு செய்தால் உடனடியே அன்றைக்கே திருத்துவார்கள், அன்றைக்கே கூப்பிட்டு திருத்துருவாங்க. இந்த வார்த்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது, நீ ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண, இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண, அன்றைக்கே திருத்திடுவாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை. நம்முடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் நமக்கு பல ஞானமெல்லாம் இருந்தாலும் கூட ஆனால் சில காரியங்கள் திருத்தும்படியாய் நமக்கு தாப்பன்மார்கள் தாய்மார்கள் தேவையாக இருக்குது. கத்தரிய பரிசுத்த நாமத்து மயமுண்டாதாக. அது மாத்திரமல்ல, அக்காவுடைய ஊழியத்தின் பகுதியில் பார்க்கும் போது ஒரு மறைந்த ஜீவியம். நீங்கள் வந்து கிருஷ்ணாக்கா வந்து எல்லா இடத்தையும் வெளியே பார்க்க முடியாது, எல்லா இடத்தையும் மறைஞ்சிடுவாங்க. அக்கா அவங்கள பார்க்க வேலை இல்லை, அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக சேலம் கன்வென்ஷனில் பார்க்கும் போது தான் சேலத்தில் ஒரு பாட்டு பாடும்போது கொஞ்சம் அவங்க பலவீனப்பட்டு போயிட்டான். அப்போ நான் கேட்டேன், அக்கா நீங்கள் உங்கள் சத்தம் கொஞ்சம் தவறிடுச்சு. அப்போ சொன்னாங்க, ஜேக்கப் எனக்கு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா. அப்படிதான் அதான் முதல் முறை அப்படி சொல்கிறாங்க. அந்த முதற்கொண்டே கொஞ்சம் சரியத்தில் பலவீனம் காணப்படுறதை நான் பார்த்தேன். ஆனால் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாதாக. தேவன் அவர்களை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ தேவன் அவர்களுக்குள் அந்த வேலையை செய்து முடித்தார்.
என்னுடைய தனிப்பட்ட ஜீவத்தில் நாம் எப்பெல்லாம் அவர் சந்திக்கிறனோ ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவார், இந்த காரியம் பண்ணக்கூடாது, நீ இந்த காரியம் பேசக்கூடாது, நீ அங்கே நிற்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி தெள்ளும் தெளிவாக சொல்லுவார். சில முறை ஃபோன் எடுப்பாருங்க, நான் ஃபோன் எடுக்கும்போது அவங்க ஃபோன் டியூட்டியில் இருப்பாங்க, ஃபோன் ரூமில் உடனே சொல்லுவாங்க, நீ ஏன் அந்த வார்த்தை நேற்று யூஸ் பண்ண, நேற்று இன்டர்பிரிட்டேஷன் நேற்று அந்த வார்த்தை யூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. எல்லா காரியத்தில் ரொம்ப கண்டிப்பாங்க. கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்படிப்பட்ட தாய்மாரடி கத்த சபையில் வைத்திருந்தார். கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அந்த நாட்களில் பெங்களூரில் கன்னடா பாட்டு கட்டுவது அக்காவுடைய அம்மா தான், கிருஷ்ணன் அக்காவுடைய அம்மா தான் கன்னடா பாடல்களை இயக்கி அவங்க தான் கன்னடா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அந்த நாட்களிலே பாட்டு ஊழியம் அக்காவுடைய அம்மா பண்ணுவாங்க. கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டா. இவள் அதிகமாக பாட்டு உயர்த்தி ஈடுபடுந்தார்கள். நான் ஊழியத்துக்கு வரும்போது இவர்கள் ஒரு சண்டே ஸ்கூல் எச்சமாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நல்ல வேலையிலும் கூட காணப்பட்டார்கள். கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு முக்கியமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். அவரோட கன்வென்ஷன்லாம் போகும்போது நடத்திப்பு அவரோட சிந்தையோடு கூட இணைந்து தான் காணப்படுவார். ஒரு முறை நானும் ஷைலும் எல்லாம் சேலம் கன்வென்ஷனில் கன்வென்ஷன் கிரவுண்டில் முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஃபெய்த்தும் வந்து கொண்டிருக்கோம். நான் ஏதோ ஒரு வார்த்தை பாஸ்டர் கே ஸ்டீவன் மெசேஜ் கொடுத்தாரு, அந்த மெசேஜ் கொடுத்து நாங்கள் தவறாக பேசினோம். நான் ஷைலோட சொல்லுங்க, அவங்க உடனடியாக பின்னால் கேட்டான், உடனடியாக கண்டித்தாங்க, பஸ்லேயே கண்டித்தாங்க. நீ ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது, அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, கத்தர் கொடுத்த தூது. இப்படி கத்துடைய அதாவது பரிசுத்தவான் கூட இணைந்து காணப்பட்டார். ஒரு கன்வென்ஷன் போறாங்கன்னா நடத்திப்பா அவங்க சிந்தை வந்து நடத்திப்பான் கூட இணைந்து தான் இருக்கும். அவங்க ஒரு காரியம் துக்கப்படுவார்களோ, இந்த காரியம் பேசுவாங்களோ ரொம்ப கவனமா இருப்பாங்க. கத்துடைய பரிசுத்த நாமத்து மயமிடாதாக. நானும் கூட அவருடைய நற்கந்த வீசுக்கு தான் ஜீவத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். எனக்கு மாத்திரமல்ல, விசேஷமாக சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், நம்முடைய ஞாயிற்படி ஊழி, நம்முடைய வாலிபர், நம்முடைய யூத் மினிஸ்ட்ரி, மேக்சின் மினிஸ்ட்ரி, எல்லா ஊழியங்களிலும் அதிகமாக அக்கா ஈடுபட்டிருந்தார்கள். விசேஷமாக அவருக்கு தேவன் துவங்கின வேலையை மகிமையாக முடித்தார். ஒரு பாட்டு இப்படி இருக்கிறது, ஜாய் கம்பத் இன் த மார்னிங், இரவு கடந்து போயிட்டு பகல் சமயம் ஆயிட்டு உன் துக்க நாட்கள் முடிந்தது. Joy cometh in the morning, joy cometh in the morning, suffering may endure for a night, but joy cometh in the morning, joy cometh in the morning, joy cometh in suffering me endure for a night, but joy cometh in the morning. அத்தனை பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாவதாக. இந்த வேளை கூட துக்கத்தின் ஆறுதலுக்கு தானே. ஆண்டு ஒன்னையும் பிரிசில்லா அக்காவையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.